திருவண்ணாமலை அருகே கூட்டுறவு வங்கியில் அடகு வைக்கப்பட்ட சுமார் 450 சவரன் நகைகள் வாடிக்கையாளர்களுக்கே தெரியாமல் விற்கப்பட்டதாக புகார் எழுந்திருக்கிறது. தென்கருவலூர் கூட்டுறவு வங்கியில் கடந்த ஆட்சியில் கடன்கள் வழங்கியதில் மோசடி நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் பெயரில் போலி ரசீது தயார் செய்தும் இறந்தவர்கள் பெயரிலும் கடன் பெற்று மோசடி நடந்தது அம்பலமானது. இதனிடையே 100க்கும் மேற்பட்டோரிடம் நகைகளை மட்டும் பெற்ற வங்கி ஊழியர்கள் உறுதியளித்தபடி கடன் தொகையை வங்கி கணக்கில் செலுத்தவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் தற்போது வட்டி கட்டுமாறு நோட்டீஸ் சென்றதால் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சிலர் வங்கிக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கடன் பெற்ற வாடிக்கையாளர்கள் வட்டி கட்ட வந்தபோது அவர்கள் அடகு வைத்த நகையே வங்கியில் இல்லை என்று ஊழியர்கள் கூறியதாக தெரிகிறது. நகையை திரும்ப வித்துட்டு வாங்க, இந்த நகையை விற்கல. அவங்களும் என்னென்னா மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. அது என்ன கான்செப்டில் பேசுகிறாங்கன்னு ஒன்றும் எங்களுக்கு புரியல. எங்கள் அப்பா காலையிலேருந்து இங்கே செக்ரட்டரி கூட்டுங்க சொல்லியிருந்தாரு. கேட்டால் அவர் என்னன்னாரு, வீராசாமின்றவர் இருக்கார். அவர் வந்து என்ன சொன்னார், உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்தார். நான் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்து கான்செப்ட் பேசுகிறப்ப அவங்க என்னன்றாங்க, இல்லை மூட்டு போயிட்டேன் அது எங்கள் அப்பா வந்து என்னன்னா, நான் மூட்டு போகவே இல்லை, என் கையத்தே கிடையாது என்னன்றாங்க. அந்த வவுச்சரில் வந்து டெலிவரி சேனலில் வந்து எங்கள் அப்பா கையத்து மாரி அவங்க போட்டிருக்காங்க. எங்கள் அப்பா அதுமாரி கையத்தே போட மாட்டார், ஏன்னா அவர் வந்து படிக்காதவர், விவசாயி. அவங்க வந்து நான் ஒரு ஸ்டைலாக போட்டிருக்காங்க, படித்தவங்க ஸ்டைலாக போடுற மாதிரி அவங்க ஸ்டைலாக போட்டு இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து எங்கள் நகையை மீட்டு தரமாதிரி தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். 29 கிராம் 67,000 நகை கடன் வச்சுருக்குறேங்க. மார்ச் வந்து 31ஆம் தேதியில் வச்சுருக்குறேங்க. அதுக்கு வந்து ஒரு வாரம் கழித்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நம்பி தான் வாங்கிட்டு போயிட்டோம். திருப்பி வந்து பணம் கேட்டால் பணம் இல்லை, எங்கள் பேங்க்கில் பணம் கொடுக்க மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து கொடுக்காத பணத்துக்கு வட்டி கட்ட சொல்லி சொல்றாங்க, இது எந்த விதத்துலங்க நியாயம்? தென்கரும்பலூர் கூட்டுறவு வங்கியில் உடனடியாக தணிக்கைக்கு அரசு உத்தரவிட வேண்டும் என்று பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் அடகில் உள்ள நகைகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.